ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் இன்னுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, இயேசுவை கற்றூணில் கட்டி அடித்ததை தியானிப்போமாக. விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவைக்கின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் கடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, இயேசுவின் தலையில் முள்முடி சூட்டியதை தியானிப்போமாக. விண்ணுலையில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். நான்காவது, இயேசு சிலுவை சுமந்து சென்றதை தியானிப்போமாக. விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவிடும். ஐந்தாவது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரின் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றுவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் இன்னுலக பாதையில் நடத்தியருளும். முதன்மை வான தூதரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதன்மை வான தூதரான புனித மிக்கேலே, வான தூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு ஒன்றாக கூட்டி புனித மரியன்னையின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமீன். வானுலக சேனை தளங்களின் அதிபதியே, சதா ஜீவ அறிவிகளின் மைமை பிரதாபம் நிறைந்த சமணசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே, தேவ சிம்மாசனத்தருகே நிற்க பேறு பெற்ற பிரபுவே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ளவானவரே, தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்மங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே, மரண அவஸ்தை படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்தோடி வரும் உபகாரியே, மறித்தவர்களின் ஆத்மங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்ப்பிக்கும் காவலரே, பலவீனரும் நிர்பாகியருமாகிய அடியோர்களை கிருபாகடத்தமாய் பார்த்து எங்கள் ஜீவிய காலம் விசேஷமாய் எங்கள் மரண தருவாயிலும் எங்களுக்கும் மன்றாடுகிறோம். அதிதூதரான பயங்கரமான தீர்வை நாளிலே நாங்கள் மோசம் போகாதபடி எங்களை உமது ஞானத்திலே நிற்கும். ஆமே. நமக்கு பாதுகாவலும் அடைக்கலமாய் இருக்கிற புனித மிக்கேல் சம்னசானவருக்கு தோஸ்ரமாக, விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தரும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தோய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
உன்னத இயேசு கிறிஸ்துவே.
பணிவேன்
மண்ணிற்காக உழைப்போ, மண்ணில் மனிதம் மலர இணைவோ, இறை மகிமைக்காக உழைப்போ, மண்ணில் மனிதம் மலர இணைவோ. இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இயேசு வழியில் செல்வோ, உறவு வளம் பெற உண்மை உரு பெற உலகில் சாட்சியாவோ. கல்வாரி பலியில் இணைந்தே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியில் இணைந்தே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போ, மண்ணில் மனிதம் மலர இணைவோ. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் ஒரு குலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் ஒரு குலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம் ஒரு குலமே வருக. குரு குலமே வருக, இறை மக்களே வருக. இறைவன் செய்தியை ஏற்று மகிழ செய்வோ. பார்முலையில் பாரா உன்னில் மாற்றம் கண்டு கொள்வோ. எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி பலியில் இணைந்தே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக உழைப்போ, மண்ணில் மனிதம் மலர இணைவோ. இறை மகிமைக்காக உழைப்போ, மண்ணில்
உள்ளவர்களே, தீமைகளை எதிர்த்து போராடும் நம் புனிதர் மிக்கேல் முதன்மை வானதூதரின் முதல் நாள் திருப்பலியை மகிழ்வுடன் கொண்டாடும் இந்நன்னாளிலே நம் பங்கு சமூகத்தில் வாழும் மக்கள் நோய்கள், கடன் சுமைகள், வறுமை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியிலும் தன்னம்பிக்கையிலும் இறை ஞானத்திலும் ஒளிரவும், மேலும் எம்மூரில் இறை அழைத்தல் பெருகவும் வேண்டி குத்துவிளக்கில் ஒளியேற்றப்படுகிறது. இன்றைய திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து இறையருளை பெற்றுத்தர வந்திருக்கும் தந்தை அவர்களை குத்துவிளக்கின் ஒன்றாம் திரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். மறைவுரை ஆற்ற வந்திருக்கும் தந்தை அவர்களை இரண்டாம் திரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். நம் பங்கு தந்தை அவர்களை மூன்றாம் திரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். நம் கன்னியர் இல்ல தலைவி அருட்சகோதரி அவர்களை நான்காம் திரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். பங்கு அருட்பணி பேரவை துணைத் தலைவர் அவர்களை ஐந்தாம் திரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். அன்பிய ஒருங்கிணையம் சார்பில் செயலர் மற்றும் துணை செயலர் அவர்களை ஆறு மற்றும் ஏழாம் திரியினை ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவருக்கும் வணக்கம். அன்பான இறைமக்களே, முதன்மை வானதூதராம் புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய பெருவிழாவான ஒன்றாம் நாள் திருவிழாவை தலைமையேற்று நடத்தும் அருள் பணியாளர் மற்றும் இணைந்து ஜபிக்கும் அருள் பணியாளர்கள், நம் பங்கு தந்தை, அருள் சகோதரிகள், இறைமக்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி அன்பிய ஒருங்கிணையம் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நம் சிந்தனைக்கு தரப்பட்டுள்ள மைய சிந்தனை கிறிஸ்து நம்மில் உருவாக என்பதாகும். கிறிஸ்து நம்மில் உருவாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்ட வேண்டும். கிறிஸ்து வழி வாழ கிறிஸ்துவாக மாற வேண்டும். நமக்காக பிறந்தவர் நம்மில் உருவாக வேண்டும். அதற்கு கிறிஸ்துவின் பண்பு நலன் நம்மில் வளர வேண்டும். கலாத்தியர் 5:19 உங்களில் கிறிஸ்து உருவாகும் வரை உங்களுக்காக நான் மீண்டும் பேறுகால வேதனையுறுகிறேன் என்று தூய பவுல் கூறுகின்றார். கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன் என இரண்டாம் வாசகம் எடுத்து கூறுகிறது. இயேசு கிறிஸ்து மீது கொண்டுள்ள நம்பிக்கையே கிறிஸ்து நம்மில் உருவாக வழிவகுக்கிறது. கிறிஸ்து நம்மில் உருவாக நம்மை நாம் உருவாக்க வேண்டும். இயேசு ஏழைகளின் மீது பரிவு கொண்டார். நோயுற்றோருக்கு இரக்கம் காட்டினார். பாவிகளை மன்னித்தார். அனைவருக்கும் பகிர்மாறு அப்பங்களையும் மீன்களையும் பலுகச் செய்தார். ஆம், நம்மை உருவாக்க நாம் என்ன செய்தோம்? சிந்திப்போம்.
திருமுழுக்கு பெற்ற அனைவருக்குள்ளும் கிறிஸ்து வாழ்கிறார். கிறிஸ்தவர்களாக இருக்கும் நாம் நம்மில் கிறிஸ்துவை காண்பிக்க வேண்டும். எனவே கிறிஸ்து நம்மில் உருவாக கிறிஸ்துவை நம்மில் உருவாக்குவோம் என்ற உறுதியுடன் இப்பலியில் இணைவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இருள் சூழ்ந்த உலகத்தில் ஒளியாகிய கிறிஸ்து தன்னுடைய விழுமியங்களால், ஆற்றலால், வல்லமையால் அன்பும் அமைதியும் சமாதானமும் நிறைந்ததாக காணப்பட்டது. கிறிஸ்து நம்மில் உருவாகின்ற போது நாமும் கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளும் அவரது விழுமியங்களும் நம்முடையதாக மாறுகின்ற போது நாம் வாழுகின்ற இடங்களிலும் நமது பங்கிலும் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் கிறிஸ்துவாக நாம் ஒருவருக்கு ஒருவர் விளங்குகின்ற போது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அனைத்தும் நம்மிடையே மலரும் என்கின்ற உன்னதமான உயரிய எண்ணங்களோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து சொல்வாராக. ஆமென். மாற்றி போருட்டு
அனைத்தும் கொண்டு இலங்க வல்ல தந்தை இறைவரே, ஒரே மகனாக ஊதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவரே. மனிதர்களுக்கும் அவர்களின் பணிகளை வியத்தகு முறையில் அமைத்துள்ளீரே. இவ்வாறு அவர்கள் விண்ணகத்தில் உமாக்கு என்றும் பணி புரிவது போல மண்ணகத்தில் எங்கள் வாழ்வை பாதுகாக்க கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய எங்கள் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான இறை மக்களே, இன்றைய முதல் வாசகமானது திருத்தூதர் பணிகள் நூற்பிரிவு 1:3-8 வரையுள்ள இறை திருவரிகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு இறந்து உயிர்த்த பின் தாம் உயிரோடு இருப்பதை பல சான்றுகளால் காண்பித்தார். இறை ஆட்சியை பற்றியும் கற்பித்தார். என் தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள் என்றும், தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்று தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என விரிவாக எடுத்து கூறும் வாசகத்திற்கு செவி சாய்ப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு 1:3 3-8 முடிய. இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள், யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம்,
ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுதரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 29. பாடல் எண் 29. உன் இளமை கழுகின் இளமை போல்
நன்மை செய்த நல்லவரை போற்றுவே, நன்றி 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 என்று பாடுவே, நன்மை செய்த நல்லவரை போற்றுவே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வாசகம் தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 2:19-20 வரை உள்ள இறை திருவரிகளிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை போதிப்பதை தன் பணியாக கொண்டுள்ள தூய பவுல் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர் என்பதை எடுத்து காட்டுகிறது. கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், இனி வாழ்பவன் நான் அல்ல, என்னுள் கிறிஸ்துவே வாழ்கிறார் என இயேசு கிறிஸ்துவும் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை தூய பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் வழியாக கூறுவதை கவனமாய் கேட்போம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் 2 இறை வார்த்தைகள் 19-20 முடிய. திருச்சட்டத்தை பொறுத்த மட்டில் நான் இறந்தவனானேன், அதற்கு அச்சட்டமே காரணம். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். நான் கடவுளின் அருள் பயனற்று போக விடமாட்டேன், ஏனெனில் சட்டம் சார்ந்த செயல்களால் ஒருவன் இறைவனுக்கு ஏற்புடையவன் ஆகக்கூடுமானால் கிறிஸ்து இறந்தது வீண் என்றாகுமோ? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia 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 Anandam pongida Alleluia Alayamani olitida உண்மையான
நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே வாழ்ச்சி உமக்கே. நூற்பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது, உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்து இருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனிதருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவல் அன்புமிக்கவர்களே, திருச்சபையின் மிக பெரும் புனிதரும் நமது ஆலயத்தின் பாதுகாவலரும் நம்மையெல்லாம் கண்ணின் கருவிழி என காத்து கொண்டு வருகின்றவருமாக்கிய புரித மிக்கேல் அதிதோரின் திருவிழாவை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த புனிதமான வேளையிலே யார் தூதர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், திருச்சபை தாயானவர் பல்வேறு விளக்கங்களை நமக்கு தந்திருக்கின்றது. அதே வேளையில் உண்மையான விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1:7-10 வரையிலுள்ள திருவசனங்கள் நமக்கு அந்த உன்னதமான உண்மை எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. இந்த தூதர்களை ஆண்டவராகிய கடவுள் எவ்வாறு படைத்திருக்கிறார் என்று சொன்னால், மிக பெரும் ஆற்றலாக படைத்திருக்கிறார். அவரே சொல்லுகின்றார், காற்றாகவும் நெருப்பாகவும் படைத்திருக்கிறார் என்று. எனவே இந்த இருவரும் அந்த அடையாளங்களும் ஆண்டவராகிய கடவுளுடைய மிக பெரும் ஆற்றலை நமக்கெல்லாம் எடுத்து காட்டி கொண்டிருக்கு என்பதுதான் உண்மையாக அமைந்திருக்கிறது. இவர் காற்றாக படைத்திருக்கிறார் சொல்லுகின்ற போது, இந்த காற்றுக்குள் தூய ஆவியாக இருக்கின்றார் என்ற உண்மையைத்தான் எடுத்து சொல்லுகின்றார். அதற்கு நாம் மேற்கோள் காட்ட வேண்டும் என்று சொன்னால், எசக்கியல் இறைவாக்கினருடைய அந்த திருச்சொல் ஆகமத்தை திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் ஒரு காட்சி காண்பதாக இருக்கிறது. அந்த காட்சியில் என்ன காண்கிறார் என்று சொன்னால், ஆண்டவராகிய கடவுள் அவரை ஆழமான பள்ளத்தாக்கிற்கு அழைத்து செல்கிறார். அங்கு சென்று ஆண்டவர் சொல்லுகின்றார், இங்கு திரும்பி பார் மனிதரே, திரும்பி பார், இங்கு என்ன கிடக்கிறது என்று பார் என்று சொல்லுகின்றார். அவரும் பார்த்துவிட்டு சொல்லுகின்றார், உலர்ந்து போன எலும்புகள், நொறுங்குண்ட எலும்புகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன,
கடவுள் கேட்கின்றார். இந்த எலும்புகள் வாழ்வு பெற முடியுமோ, உயிர் பெற முடியுமோ என்று அவர் கேட்கின்றார். எனக்கு என்ன தெரியும் கடவுளே, எல்லாம் நீர் அல்லவா, அனைத்தும் தெரிந்தவர் நீர் அல்லவா என்று சொல்ல அவர் சொல்லுகின்றார், நான்கு திசையிலுமிருந்து அந்த காற்றுக்கு ஆணையிடு, அது வர வேண்டும் என்று சொல் என்று சொல்லுகின்றார். இந்த இறைவாக்கியரும் சொல்லுகின்றார், அந்த காற்று வருகிறது, உலர்ந்து போன சிதறண்டு கிடந்த அனைத்து எலும்புகளையும் ஒன்றாக கூட்டி சேர்த்து மனித வடிவம் கொடுக்கிறது, மனித எலும்புக்கூடாக மாறுகிறது. மீண்டும் கடவுள் கேட்கின்றார், இந்த எலும்புகள் உயிர் பெற முடியுமோ என்று அடுத்த கேள்வியை கேட்கிறார். எனக்கு என்ன தெரியும் கடவுளே, அனைத்து மறைந்தவர் நீர் அல்லவா என்கின்ற வார்த்தைகளை சொல்லுகின்றார். அன்பார்களே, மீண்டும் சொல்லுகின்றார், இந்த காற்றுக்கு ஆணையிடு, நான்கு திசையிலுமிருந்து இந்த காற்று வரட்டும் என்று சொல்லுகின்றார். அவரும் ஆணையிடுகின்றார். அங்கு அந்த காற்றுக்கள் வந்து இப்படி கிடந்த அந்த எலும்புகளை எல்லாம் ஒரு மனித குலமாக உருவாக்குகிறது. இவ்வாறு மனித குலமாக உருவாக்கப்பட்ட அந்த எலும்புகள், அன்புமிக்கவர்களே, இது காற்றின் ஆற்றல். ஆண்டவருடைய அந்த காற்றின் ஆற்றல் மிகப்பெரும் ஆற்றலை கொடுத்து அனைத்தையும் உயிர் கொடுக்க முடியும் என்ற உண்மையினை ஆண்டவராகிய கடவுள் எடுத்து சொல்லுகின்றார். இந்த ஆற்றல் தான் இந்த திரு தூதர்கள் இப்படிப்பட்ட தூயவர் என்பதனை அருமையாக எடுத்து சொல்லுகின்றார். மீண்டும் பார்க்கின்றோம், இவர் நெருப்பு ஆக படைத்திருக்கிறார். இந்த நெருப்பின் ஆற்றல் நமக்கு தெரியும் அல்லவா, அந்த கார்மேல் மலையில் எலியா இறைவாக்கினரு காண்டவராகிய கடவுள் நெருப்பை அனுப்பி அங்கிருந்த அத்தனை பலிகளையும் எரித்து உண்மையான கடவுள் யாவேதான் என்பதை எண்பித்த அந்த நிலை நம்ம எல்லோரும் அறிந்திருக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அது அந்த நெருப்பின் ஆற்றலாக இருக்கிறது. அன்பார்களே, இதுபோலத்தானே ஆண்டவராகிய கடவுள் மோசே அழைத்த போதும் கூட அங்கு ஒரு செடி இருக்கிறது, அந்த செடியாக எரிந்தது போல் இருக்கிறது, ஆனால் எரியவில்லை. அங்கும் ஆண்டவராகிய கடவுள் இந்த நெருப்பை சுட்டி காட்டி கடவுளின் மிகப்பெரும் ஆற்றலை எடுத்துச் சொல்வதையும் காணுகிறோம். எனவே இந்த படைப்புகளெல்லாம் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை, இந்த தூயவர்கள் சொல்லுகின்றவர்கள், இந்த தூதரன் சொல்லக்கூடியவர்கள் நமக்கு கடவுளின் மிகப்பெரும் ஆற்றலை இந்த மண்ணுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரும் படைப்புகள் என்பதைத்தான் அவர் அருமையாக எடுத்து சொல்லுகின்றார். இவர்களின் பணி என்ன என்பதை எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், பல்வேறு பணிகளை இந்த மண்ணகத்தில் கடவுளின் சார்பில் ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் என்பதுதான் அவரது வரலாறு நமக்கு சொல்லுகின்ற உண்மையாக இருக்கிறது. நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், தொடக்க நூலில் பார்க்கின்றோம், 23வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம், யாக்கோபு ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவில் என்ன காண்கிறார் என்று சொன்னால், மண்ணிலிருந்து ஒரு ஏணி புறப்பட்டு செல்கிறது, அது விண்ணுக்கு செல்கிறது, விண்ணை தொட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஏணியின் வழியாக வானக தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் அவர் பார்க்கின்றார். இது எதை காட்டுகிறது, ஏதோ விண்ணக தூதர்கள் விண்ணிலிருந்து இறங்கி வருகின்றார்கள், மீண்டும் மேல் நோக்கி செல்லுகின்றார்கள் என்பது அல்ல. அதே வேளையில் ஆண்டவராகிய கடவுள் இந்த தூதர்கள் வழியாக ஆற்றுகின்ற மிகப்பெரும் பணி என்னவென்று சொன்னால், இந்த மண்ணகத்தில் இருக்கக்கூடிய மனிதருடைய அனைத்து அந்த ஜபங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த விண்ணக தந்தையிடம் செல்லுகின்றார். விண்ணக தந்தையிடம் ஒப்பு கொடுத்து விட்டு அங்கிருந்து மீண்டும் அந்த விண்ணக தந்தையின் அருளை, விண்ணக தந்தையினுடைய பாதுகாப்பை, விண்ணக தந்தை தருகின்ற மிகப்பெரும் பேரொளை இந்த மண்ணுக்கு கொண்டு வருகின்றார்கள். எனவேதான் ஏறுவதும் இறங்குவதும் என்று சொல்லுகின்ற போது மண்ணகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் வேண்டுதல்கள், மக்களின் துன்பங்கள், மக்களின் துயரங்கள் அனைத்தையும் விண்ணுக்கு எடுத்து சென்று அந்த திருத்தந்தையினுடைய அந்த பாதமில் வைத்துக் கொண்டு அங்கிருந்து அவர்களுக்கு அருளை கொண்டு வருகின்றார்கள், மன்னிப்பை கொண்டு வருகின்றார்கள், இரக்கத்தை கொண்டு வருகின்றார்கள். இதைத்தானே அருமையாக எடுத்து காட்டுகிறது. அன்பார்களே, இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கூட யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 53வது திருவசனத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நத்தனையலுக்கு சொல்லுகின்றார், இதைவிட பெரியவற்றை காண்பாய் என்று சொல்லி வானம் திறந்திருக்கும், என் வழியாக வானம் திறந்திருக்கிறது, கடவுளின் பிரசன்னம் இந்த மண்ணகத்தில் வந்திருக்கிறது. எனவே வானக தூதர்கள் என் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என்று அருமையாக சொல்லுகின்றார். இயேசு வழியாகத்தான் இந்த உலகத்தில் அனைத்து நன்மைகளையும் வரும்,
அனைத்து நன்மைகளும் இயேசு வழியாகத்தான் இந்த வண்ணகத்திற்கு இறங்கி வரும். விண்ணகத்திலிருந்து அந்த அருளை கொண்டு வரும் இயேசு கிறிஸ்துவை இதைத்தான் எடுத்து சொல்லுகின்றார். எனவே முதல் பணியாக இருக்கக்கூடியதே விண்ணுக்கு மண்ணுக்கும் இடையே ஒரு மிகப்பெரும் தொடர்பை ஏற்றுகின்றவர்கள்தான், ஒரு ஏற்படுத்தி தருகின்றவர்கள்தான் இந்த தூதராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும் அல்லவா, ஆண்டவராகிய கடவுள் இந்த மண்ணகத்தில் பிறக்க வேண்டும், விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே இந்த உறவை ஏற்படுத்த வேண்டும், இழந்து போன உறவை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய கடவுள் கபிரியேல் தூதரை தானே இந்த மண்ணுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த திருத்தாயிடம் சென்று அந்த நற்காரியத்தை சொன்னது அந்த தூதர் தானே. விண்ணுக்கு மண்ணுக்கும் இடையே இந்த உறவை ஏற்படுத்தி தருகின்றவர்கள் இந்த தூதர்கள் என்பதைத்தான் அருமையாக எடுத்து சொல்கின்றார். அன்பார்களே, மீண்டும் என்ன பார்க்கிறோம் என்றால் இவருடைய பணி பாதுகாக்கக்கூடிய பணியாக இருக்கிறது. கடவுள் இந்த தூதருக்கு கட்டளையிடுவதையெல்லாம் இந்த உலகத்தை பாதுகாக்க வேண்டும், உலகத்தின் மக்களை காக்க வேண்டும் என்பதனை மிக தெளிவாக ஆண்டவராகிய கடவுள் இந்த தூதர் வழியாக ஆற்றிக்கொண்டிருக்கிறார். நம் எல்லோருக்கும் தெரியும் 91வது சங்கீதம். இந்த சங்கீதத்தை எடுத்து படித்து பாருங்கள். அருமையாக கடவுளின் மிகப்பெரும் ஆற்றல், கடவுளின் கருணை, கடவுளின் வல்லமை இதன் வழியாக இறங்குவதை காண்கின்றோம் அல்லவா. அவர் சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி தூதருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், உன் கால் கல்லில் மோதாதபடி உன்னை தாங்கிக் கொள்ளுவார். அன்பார்களே, கல் என்று சொல்லக்கூடியது வன்முறையின் அடையாளம், துன்பத்தின் அடையாளம், துயரத்தின் அடையாளம். இந்த துன்பங்கள் துயரங்கள் எதுவாக இருந்தாலும் வன்முறை வழியாக வருகின்ற எந்த துன்பமானாலும் கடவுள் தாங்கிக் கொள்ளுவார். எந்த ஒரு மனிதன் கடவுளை நம்புகின்றானோ, கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்றானோ அந்த மனிதனை ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய கரத்தை நீட்டி அந்த துன்பத்திலிருந்து அவருக்கு பாதுகாப்பு தருகிறார் என்ற உண்மையைத்தான் எடுத்து சொல்லுகிறார். அதுபோலத்தான் பாரூக் ஆகமத்தின் ஆசிரியர் 6வது அதிகாரம் 6வது திருவசனத்தில் நாம் படித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகள் ஆக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு ஆக்கப்படுகின்ற அந்த சூழலில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இந்த பாரூக் வழியாக ஆண்டவராகிய கடவுள் அந்த மக்களுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் இங்கிருந்து அடிமைகள் ஆக்கப்படுகின்றீர்கள், உடனடியாக திரும்பி வருவீர்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். 7 தலைமுறைகள் நீங்கள் அங்கு இருப்பீர்கள், 7 தலைமுறைகள் அங்கு அடிமைகள் ஆக்கப்படுவீர்கள் என்று எடுத்து சொல்லிவிட்டு சொல்லுகின்றார். அதே வேளையில் உங்களை காக்கும்படி, இந்த துன்பத்தில் காக்கும்படி, எப்படிப்பட்ட துன்பம் என்று சொன்னால் உண்பதற்கு வழி இல்லை, பயங்கரமான வேலைப்பழு, பயங்கரமான அடிமைத்தனம். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் போது இவர் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் தங்கள் தெய்வங்களை, தங்கள் தெய்வமாக்கிய அந்த யாவே கடவுளை போற்றக்கூடாது, புகழக்கூடாது, அவரை வணங்கக்கூடாது. மிகப்பெரும் கட்டளை அவர்களுக்கு தரப்படுகிறது. இந்த வேளையில் தான் பாபிலோனின் ஆற்றங்கரையில் இவர்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய இசை கருவிகளையெல்லாம் இந்த மரத்திலே தொங்கவிட்டு கொண்டு அந்த சியோனை பார்க்கின்றார்கள். அந்த சியோனை நோக்கி பார்த்துவிட்டு அவர் அழுது புலம்புகின்றார்கள். இது எங்கள் ஊர், எங்கள் கடவுள் வாழ்ந்த ஊர், எங்கள் ஆலயம் இருக்கின்ற இடம், அங்கு எங்களை பாட முடியவில்லையே, பார்க்க முடியவில்லையே என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் சங்கீதம் சொல்லுகிறது. பாபிலோனின் ஆற்றங்கரையில் நாங்கள் அமர்ந்து சியோன் நோக்கி அழுது புலம்பிக் கொண்டிருந்தோம் என்று. இதே வேளையில் இந்த மக்களுக்கு, இந்த துன்பத்தில் வாடுகின்ற மக்களுக்கு ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்றார், உங்களை காக்கும்படி நீங்கள் இந்த பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கிடைக்கின்ற காலம் வரை இங்கிருக்கின்ற எந்த தெய்வத்தையும் வணங்காதவாறு, இங்கிருக்கின்ற எந்த தெய்வத்தினுடைய வழிபாடும் உங்கள் நெஞ்சங்களை தொடாதவாறு உங்களை நான் காத்து கொள்ளுவேன். அவ்வாறு காத்து கொள்வதற்கு தூதரை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே அனைத்து நிலைகளிலும் இந்த பாதுகாப்பை அருளுகின்றவர் ஆண்டவராகிய கடவுள் இந்த தூதர்கள் வழியாகத்தான் இந்த உண்மையினை அருமையாக எடுத்து சொல்லுகின்றார். எனவே பாதுகாப்பு தருகின்றவர்கள் இந்த தூதராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்களே, அதே வேளையில் தூய்மைப்படுத்துகின்ற பணியையும் கூட இவர்கள் தான் ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நம் எல்லோருக்கும் தெரியும் எரேமியா இறைவ இசையா இறைவாக்கினரை ஆண்டவராகிய கடவுள் தன் பணிக்கன் அழைக்கிறார். இவ்வாறு அழைக்கின்ற போது அவர் சொல்லுகின்றார், தன் குற்றத்தை உணர்கிறார், தன் தவறுகளை உணர்கிறார், அத்தனை உணர்ந்துவிட்டு சொல்லுகிறார், வேண்டாம்,
நான் வரமாட்டேன், நான் குற்றப்பழி உணர்வு கொண்டவேன், நான் பாவம் செய்தவன் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவராகிய கடவுள் செராபீம் என்று சொல்லக்கூடிய ஒரு தூதருக்கு கட்டளை கொடுக்கிறார். செராபீம் என்றால் நெருப்பு என்பது பொருளாக இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய வலப்புறம் இருந்து ஒரு நெருப்பு கோலை கொண்டு வந்து அவர் உதட்டை தொடுகின்றார். அவ்வாறு உரட்டை தொட்டு அதை எரித்து அதை சுத்தப்படுத்தி சொல்லுகின்றார், இப்போது நீ தூய்மையாக இருக்கிறாய். எனவே தூய்மைப்படுத்துகின்ற பணியையும் இந்த தூதர்கள் வழியாக ஆண்டவராகிய கடவுள் ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் என்பதுதான் ஒரு மிகப்பெரும் உண்மையாக இருக்கிறார். இப்படி அரும்பரும் பணிகளை ஆற்றுகின்றவர்கள்தான் நமது தூதராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்களே, இந்த தூதருடைய இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த புனிதமான வேளையிலே இன்று நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய மைய சிந்தனை என்னவென்று சொன்னால், கிறிஸ்து நம்மில் உருவாக, கிறிஸ்து நம்மில் உருவாக வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவாக உருமாற வேண்டும் என்ற அற்புதமான தலையங்கத்தை ஆண்டவராகிய கடவுள் இன்று நமது சிந்தனைக்கு விருந்தாக தந்திருக்கிறார். அன்பார்களே, முத்தான மூன்று வாசகங்கள் நமக்கு இதற்கு துணையாக தரப்பட்டிருக்கிறது. முதல் வாசகமானது திருத்தூதர்பணி நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அருமையான ஒரு வாசகமாக இருக்கிறார். அதில் இந்த லூக்கா நற்செய்தியாளர் அருமையாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் இந்த உலகத்தில் அறிவிக்காமல் இருக்க முடியாது, எங்களை எவனும் தடுக்க முடியாது, எந்த ஒரு ஆற்றலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் இயேசு எங்களோடு இருக்கிறார், இயேசுவை வாழ்ந்தவர்கள் நாம், இயேசுவை கண்டவர்கள் நாங்கள், இயேசுவை அனுபவித்தவர்கள் நாங்கள், இயேசுவின் உயிர்ப்பை அனுபவித்தவர்கள் நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு அற்புதமான ஒரு சாட்சிய வாழ்வை எடுத்து காட்டுகிறார். எனவே கிறிஸ்துவாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் முதன் முதலாக அந்த கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும், சான்று வாழ்வு வாழ வேண்டும். இது இயலுமா? அன்பானுகளே, இப்போது நம்முடைய இந்திய திருநாட்டில் ஒரு மிகப்பெரும் கலவரம் ஏற்பட்டது, மணிப்பூரில் ஏற்பட்டது. இந்த மணிப்பூர் கலவரத்தை போல மிக உருக்கமான கலவரம் எங்கும் ஏற்பட்டது இல்லை. அந்த அளவுக்கு அச்சொந்த நாட்டிலேயே மக்கள் அடிமைகள் ஆக்கப்படுகின்றார்கள். அன்பார்களே, எந்த அளவுக்கு அவர்கள் அந்த நாட்டை சீரழித்தார்கள் என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்திருக்கின்ற உண்மையாக இருக்கிறது. அங்கு பணியாற்றிய ஒரு குருவானவர் 2-3 வாரங்களுக்கு முன்னால் அவரை சந்திக்க நேர்ந்தது. அப்போது அவரிடம் கேட்டேன், மக்கள் எப்படி இருக்கிறார்கள், என்ன நடந்தது என்று சொல்லி அவர் சொன்ன செய்தியானது நெஞ்சத்தை பதபதைக்க வைக்கிறார். அன்பார்களே, அவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த மக்களை சந்தித்தேன், அந்த மக்களை சந்தித்த போது அந்த மக்களுடைய நிலைமை எடுத்து நான் பார்த்தேன், அவர்கள் துன்புறுகின்றார்கள், துயரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கென்று எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்கள் ஆலயங்கள் இடிக்கப்பட்டன, எங்கள் வீடுகள் நொறுக்கப்பட்டன, எங்களது மக்கள் தீக்கிரை ஆக்கப்பட்டார்கள், ஆண்கள் கொல்லப்பட்டார்கள், பெண்கள் கற்பின் சூறையாடப்பட்டது, இப்படி அனைத்தையும் இழந்தோம், உறவை இழந்தோம், உரிமையை இழந்தோம், உடமை இழந்தோம், அனைத்தையும் இழந்தோம், ஆனால் ஒன்றை ஒன்று மட்டும் இழக்க மாட்டோம், அது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை இருக்கிறதே, இந்த நம்பிக்கை மட்டும் இழக்கவே மாட்டோம், இழக்கவில்லை, இழக்க மாட்டோம் என்ற உறுதிப்பாட்டை கொடுத்தவர்கள் இந்த மணிப்பூர் வாழ் கிறிஸ்தவர் அன்புமிக்கவர்களே. இதுதான் சாட்சிய வாழ்வு. அந்த துன்பத்திலும் துயரத்திலும் அனைத்தையும் இழந்தாலும் கூட இயேசுவை இழக்க மாட்டோம் என்ற உறுதிப்பாடு இருக்கிறதே, இந்த உறுதிப்பாடு தான் உண்மையான சாட்சிய வாழ்வாக இருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும், கிறிஸ்து என்னில் உருவாக்கி கொண்டிருக்கின்றாரா என்பதை எண்ணி பார்க்கத்தான் கடவுள் இன்று நம்மை எல்லாம் அழைத்து கொண்டிருக்கிறார். உண்மையான சான்று வாழ்வு, உண்மையான சாட்சிய வாழ்வு நம்மால் வாழ முடிகிறதா எண்ணி பார்க்க வேண்டும் என்று மிக்கவர்களே. மிக்கேலை கேட்டேன் தரவில்லை, மாதாவை கேட்டேன் தரவில்லை, அந்தோனியாரை கேட்டேன் தரவில்லை, எனவே வழிமாறி செல்கிறேன் என்று வழிதவருகின்ற கூட்டமும் கூட நம்மள் இருக்கத்தானே செய்கிறது. அவனை நாடினேன், இவனை நாடினேன், பூஜாரை நாடினேன், அவனை நாடினேன், எத்தனை பேர் வழிமாறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது சாட்சிய வாழ்வா? இது உண்மையான சான்று வாழ்வா? இந்த மக்கள் அனைத்தையும் இழந்த பொழுதும் கூட, எதையும் இழந்தாலும் கூட இயேசுவை இழக்க மாட்டோம், இயேசுவிற்கு நம்பிக்கை இழக்க மாட்டோம் என்ற உறுதிப்பாடு இருந்ததே, இந்த உறுதிப்பாடு தான் சாட்சிய வாழ்வு என்று மிக்கவர்களே. இது இருந்ததின் காரணத்தினால்தான் இந்த திருத்தூதர்கள் உயிரை இழப்போம்,
அனைத்தையும் இழப்போம், இயேசுவை இழக்க மாட்டோம். அந்த இயேசுவை எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்ற உறுதிப்பாடு இருந்ததே, இந்த உறுதிப்பாட்டை தருகின்றவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்புமிக்கவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவாக உருவாக வேண்டும் என்று தான் ஆண்டவராகிய கடவுள் இன்று நம்மை எல்லாம் அழைத்து கொண்டிருக்கிறார். மீண்டும் பார்க்கின்றோம் அந்த இரண்டாவது அற்புதமான ஒரு அந்த வாசகம். அந்த வாசகத்தில் புனித பவுலடியார் எழுதுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அந்த சிலுவையில் அறையப்படுது என்று சொல்லக்கூடியது எதை சுட்டி காட்டுகிறது? துன்பங்கள், துயரங்கள். அவருக்கு அவரே சொல்லுகின்றார், மூன்று முறை நான் சாட்டையால் அடிக்கப்பட்டிருக்கிறேன். மூன்று முறை 40க்கு ஒன்று குறைவாக நான் சாட்டையால் அடைக்கப்பட்டிருக்கிறேன், துன்பத்தை அனுபவித்திருக்கிறேன், பட்டினி கிடந்திருக்கிறேன். இப்படி இருந்த பின்னாலும் கூட அந்த கிறிஸ்து இருக்கின்றாரே, அந்த கிறிஸ்துவை இழக்க மாட்டேன் என்ற உறுதிப்பாடு அவருக்கு இருந்ததல்லவா? நான் சிலுவையில் அறையப்பட்டேன் சொல்லுகின்ற போது அந்த துன்பங்களை தாங்கிக் கொண்டது மட்டுமல்ல, சிலுவையின் வழியாக பழைய வாழ்வு அழிக்கப்பட்டது. என்னுடைய பழைய வாழ்வு அழிக்கப்பட்டது, எனது பழைய பலவீனம் அழிக்கப்பட்டது. அதே வேளையில் உயிர்த்த கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உயிர் தந்த கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற உன்னதமான அந்த கருத்தை அழுத்தமாக பதிவு செய்கின்றார் புனித பவுலடியார் அன்புமிக்கவர்களே. எனவே பழைய வாழ்வு அழிவிக்க வேண்டும், அந்த புதிய வாழ்வு உருவாக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இயேசு நம்மில் உருவாக வேண்டும் என்று சொன்னால், நமது பழைய வாழ்வு அழிக்கப்பட வேண்டும். பழைய எண்ணங்கள், பழைய சிந்தனைகள், பழங்கால வழக்கங்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டு இயேசுவோடு உயிர்த்தெழுந்த மக்களாக வாழ வேண்டும், உயிர்ப்பின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். மண்ணகத்தை நாடுவதற்கு பதிலாக விண்ணகத்தை நாடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு என்னில் உருவாக வேண்டும் என்பதனுடைய அந்த அர்த்தம் என்பதனை ஆண்டவராகிய கடவுள் இந்த திருத்தூதர் பவுல் வழியாக அற்புதமாக ஆர்ப்பரிக்கிறார். எனவேதான் சொல்லுகின்றார், எவருமே சொல்ல முடியாத உயிர் சக்தி மிக்க வார்த்தைகளை சொல்லுகின்றார், வாழ்வது என்னில் நான் அல்ல, இயேசுவே வாழ்கிறார். என் நெஞ்சுக்குள் வாழ்பவர், என் இரத்தத்தில் வாழ்பவர், இரத்தத்தின் துடிப்பில் வாழ்கின்றவர், அணுவுக்குள் வாழ்பவர் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்று அவரால் தைரியமாக சொல்ல முடிந்தது என்று சொன்னால், இயேசுவாக அவர் முழுமையாக உருவானதின் காரணத்தினால். அன்பார்களே, அவர் அற்புதமாக சொல்லுகின்றார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எது பிரிக்க முடியும்? விண்ணகமா, மண்ணகமா, வான தூதரா, இந்த மண்ணில் இருக்கின்ற துன்பங்களா, துயரங்களா, பசியா, பட்டினியா, எதுவும் பிரிக்க முடியாது, எதுவும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு இயேசுவாக மாறியிருக்கிறேன், இயேசுவை உள்வாங்கி இருக்கிறேன், இயேசுவாக உருமாறியிருக்கிறேன். எனவே இயேசு மட்டும்தான் எனக்கு என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பண்பை அவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், இயேசு அவரில் உருவாகியதின் காரணத்தினால், இயேசுவுக்குள் அவள் வாழ்ந்து வருவதின் காரணத்தினால், இத்தகைய வாழ்வு நமக்கு வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவராகிய கடவுள் இன்றைய நாளில் நமக்கெல்லாம் அழைப்பை தருகிறார். மீண்டும் பார்க்கின்றோம், நற்செய்திக்கு வருகிறோம். அந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்கும் சொல்லுகின்றார். அன்றைக்கு அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தைகள் இன்று நமக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள். ஏனென்று சொன்னால், இஸ்ராயேல் மக்கள் வாழ்க்கையில் இரண்டு வகையான அடையாளங்கள் உண்டு. ஒன்று அந்த திராட்சை செடி என்கின்ற அடையாளம், அது இல்லாமல் அவர்களால் வாழ முடியாது. ஒவ்வொரு வீட்டின் முன்னிலையிலும் கூட அவர் நாம் மரம் வளர்ப்பது போல அவர்கள் திராட்சை கொடியை வளர்த்து வைத்திருப்பார்கள். அது ஒரு வாழ்வின் அடையாளம், வாழ்வாதாரத்தின் அடையாளமாக இருக்கிறது. அதுபோலத்தான் இவர்கள் இந்த திராட்சை கொடியை வளர்த்து வைத்திருக்கின்றார்கள். ஆடு மேய்ப்பதும் அவர்களது தொழில். இந்த இரண்டுமே கண்ணாக பொன்னாக போற்றி வளர்த்தவர்கள் இந்த இஸ்ராயேல் மக்கள். அந்த இஸ்ராயேல் மக்களுடைய அந்த வாழ்வின் அனுபவத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையாக எடுத்துச் சொல்கின்றார், நான் தான் உண்மையான திராட்சை கொடி, நான் தான் உண்மையான திராட்சை செடி, என்னில் இணைந்திருக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் இணைந்திருக்க வேண்டும். எனவே தன்னையே திராட்சை செடியாக மாற்றுகிறார். ஏனென்று சொன்னால், அன்புமிக்கவர்களே, இந்த திராட்சை செடியை பிழிந்தெடுத்து அவளை அந்த பழத்தை பிழிவது போல, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிழிந்தெடுத்து அந்த இரத்தத்தை எடுத்து பலியாக ஒப்பு கொடுப்பான், எனக்கு தெரியும். எனவே திராட்சை கொடி என்று சொல்லுகின்ற போது என்னை அவன் அழிப்பான், என்னை அவன் பிழிவான், என் இரத்தத்தை பிழிந்தெடுப்பான், இரத்தத்தை பிழிந்தெடுத்து பலியாக ஒப்பு கொடுப்பான் என்று இயேசு முன்கூட்டியே உணர்ந்து சொல்லுகின்றார், நான் தான் உண்மையான திராட்சை கொடி என்று சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், நீங்கள் என்னில் இணைந்திருக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதரும் என்னில் இணைந்திருக்க வேண்டும். எதற்காக இணைந்திருக்க வேண்டும்?
கனி கொடுப்பதற்காக இணைந்திருக்க வேண்டும். அன்பார்களே, அந்த கொடி அந்த திராட்சை செடியில் இணைந்திருப்பது பெரிது அல்ல, இணைந்திருப்பது பெரிது அல்ல, ஒரு பெரிய காரியம் அல்ல. அதே வேளையில் இணைந்திருக்கின்ற அந்த செடிகள், இணைந்திருக்கின்ற கிளைகள் கனி கொடுக்க வேண்டும். இயேசுவே சொல்லுகின்றார், அவ்வாறு கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் வெட்டி எறிந்து நெருப்பிலிட்டு விடுவார்கள். எனவே இணைந்திருக்கிறோம் என்பது அல்ல, எவ்வாறு இணைந்திருந்து அந்த கனி கொடுக்கின்றோமா என்பதை எண்ணி பார்க்கத்தான் கடவுள் இந்த அனைவரையும் அழைத்து கொண்டிருக்கிறார். என்ன கனி கொடுக்க வேண்டும்? இயேசு இந்த மண்டகத்தில் தந்த வாழ்வியல் தத்துவங்கள், அந்த வாழ்வியின் மதிப்பீடுகள், அன்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது, பண்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது, இவையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒட்டுமொத்த உலகமும் தரக்கூடிய மிக பெரும் கனிகளாக இருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டும் அன்பார்களே. இந்த கனிகளிலெல்லாம் மிக உயர்ந்தது அன்பு என்று அவரே சொல்லுகின்றார். இந்த அன்பின் வெளிப்பாடு என்ன? மன்னிப்பு இருக்கிறதா? நாம் இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாடுகின்றோமே, ஒன்றுபட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, நமக்குள்ளே உறவின் விரிசல்கள் எப்படி விரிந்திருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். நமக்குள்ளே உண்மையான உறவு இருக்கிறதா எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணனுக்கும் தம்பிக்கும் பகை, அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் பகை, இப்படி பகையை வைத்து கொண்டு இந்த திருவிழாவை கொண்டாடினோம் என்று சொன்னால் நாமெல்லாம் அந்த இயேசுவோடு இணைந்திருக்கவில்லை, வெறும் கிளைகளாக இருக்கிறோம், வெட்டி சாய்க்கப்படுவோம் என்பது ஆண்டவர் சொல்லுகின்ற உண்மையாக இருக்கிறது. எனவே தான் கனி தர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்பின் கனி, இரக்கத்தின் கனி, மன்னிப்பின் கனி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய கனி, இப்படிப்பட்ட பண்பு நலன்களை மனிதர்கள் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் இயேசுவாக உருவாக வேண்டிய அந்த வார்த்தையின் உள்ளார்ந்த அர்த்தமாக அமைந்திருக்கிறார் அன்பார்களே. எனவே எண்ணி பார்க்க வேண்டும், இந்த திருவிழாவை தொடங்கி இருக்கிறோம், இயேசுவாக உருவாக வேண்டும் சொல்லக்கூடிய அற்புதமான விழுமியத்தை ஆண்டவராகிய கடவுள் இன்று நமக்கு தந்திருக்கிறார். இதை உள்வாங்கிக் கொள்வோம், இதை உள்வாங்கி மன்னித்தோம். இந்த திருவிழாவில் நான் மன்னித்தேன், ஏற்றுக்கொண்டேன். இந்த திருவிழாவில் நான் அன்பு செய்தேன், ஏற்றுக்கொண்டேன். இந்த திருவிழாவில் நான் உதவி செய்தேன், இயலாதவருக்கு உதவி செய்தேன் சொல்லக்கூடிய மன நிறைவு இருக்கிறதே, இந்த நிறைவை தருகின்றவர் கடவுள். எனவே தான் கடவுள் சொல்லுகின்றார், இயேசுவாக உருமாறுங்கள். அனைவரும் இறைவேண்டலுக்காக எழுந்திருப்போம். ஆற்றலும் அருளுமாக இருக்கக்கூடியவர், கருணையும் இரக்கமும் பரிவும் அன்பும் மன்னிப்பும் ஆக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இயேசு ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ள அனைத்தையும் நம்மிடையே இருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வாழ்வில் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், சவால்கள் யாவற்றையும் குப்பையாக கருதுவதற்கு வேண்டிய ஆற்றலை நாம் அனைவரும் பெற்று கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்ளவும் கிறிஸ்துவாக வாழ்ந்து தேவையில் இருப்பவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடிய ஆண்டவருடைய சக்தியாக ஆற்றலாக மாற அருள் வேண்டி நம்முடைய தேவைகளை இறைபாதம் சமர்ப்பிப்போம். எம் பங்கு திருவிழாவின் முதல் நாளாகிய இன்று உம்மை தேடி வந்திருக்கும் எம் பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதியும், எம் அன்னையாம் கன்னிமரியால் உம்மோடு ஒன்றித்து உம் திருவிழத்தை நிறைவேற்றினாரோ அதே போன்று எம் மக்களும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் ஒன்றித்திருந்து
உம் திருவிழத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மஞ்சாடுகிறோம். நலமருளும் நல்ல ஆயனே எம் இறைவா, உடல்நல குறைவினால் இவ்விழாவிற்கு வர இயலாமல் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மஞ்சாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மஞ்சாடுகிறோம். ஆற்றலும் ஆறுதலும் நிறைந்த வார்த்தையால் எங்களுக்கு வழிகாட்டும் தந்தையே, நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பாகி இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் 30 மடங்காகவும் பயனளிக்கவும், இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என்னும் வார்த்தையை விசுவசித்து வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மஞ்சாடுகிறோம். சமூக மாற்றத்தின் நாயகனே எம் இறைவா, எமது நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தி அனைவரும் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை கண்டடைய செய்திடவும் சமூக உறவில் ஒன்றுபட்டு வாழ வழிவகை செய்திடவும் நாட்டிற்கும் உலகிற்கும் பயன் உள்ளவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மஞ்சாடுகிறோம். மன்னிக்கும் மகத்துவமிக்க எம் இறைவா, உலகெங்கும் கோபத்தாலும் வெறுப்புணர்வாலும் பிளவுபட்டு சிதறடிக்கப்பட்ட உம் மக்களை கண்ணோக்கி அருளும். பகைமையை மறந்து எப்போதெல்லாம் பிறருக்கு மன்னிப்பை வழங்குகிறோமோ அப்போதெல்லாம் மன்னிப்பை பெறுகிறோம் என்பதை அனைவரும் உணர்ந்து மன்னிப்புடன் வாழும் ஆழ்ந்த அமைதியை நிறைவாக பெற்று வாழ இறைவா உம்மை மஞ்சாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாய் வேண்டுவோம். தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய இறைவா, உம் பிள்ளைகளாகிய நாங்கள் யாவரும் சுமந்து உம் பாதம் கொண்டு வந்திருக்கின்ற எல்லா வேண்டல்களையும் கனிவோடு செவிசாய்த்தருளும். அன்பு தந்தையே, உம்முடைய திருமகன் கிறிஸ்து வாழ்ந்ததைப் போல நாங்களும் கிறிஸ்துவாக ஒருவருக்கு ஒருவர் திகழ்வதற்கு, கிறிஸ்து விளிம்பு நிலையில் இருக்கின்றவர்களை, தேவையில் உள்ளவர்களுக்கு கரங்களாக கால்களாக ஏதோ பார்வையாக இருந்தது போல நாங்களும் தேவையில் இருக்கிறவர்கள், கையறிந்த நிலையிலே வாடக்கூடிய மானிட சமூகத்திற்கு நாங்களும் கிறிஸ்துவனுடைய பிரதிபலிப்புகளாக மாற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றலால் வரம் தந்து காத்து வழி நடத்துகிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் எண் 43. பாடல் எண் 43.
தந்தேன் தேவா, தனிவாய் பலியாயேப்பா, கரங்களில் ஏந்திய பலி பொருள் வழியாய் என்னையே அர்ப்பணம் செய்தே, தனிவா பலியா ஏப்பா ஏப்பா. மலர்களை தந்தே என் இதயமும் தந்தே, தந்தாய் தந்தே ஒளி தரும் சுடரிடும் தீபங்கள் தந்தே என் வாழ்வினை தந்தே, தந்தாய் தந்தே புது புது நறுமண மலர்களை தந்தே என் இதயமும் தந்தே, தந்தாய் தந்தே தந்தாய் தந்தே மலர் மனம் மாறாமல் காத்திடுவாய், தீபங்கள் அணையாமல் காத்திடுவாய், காத்திடுவாய் காத்திடுவாய். காணிக்கை தந்தே தேவா, செயல்களை தந்தே, தந்தாய் தந்தே சுவை தரும் பல வகை கனிகளை தந்தே என் வார்த்தைகள் தந்தே, தந்தாய் தந்தே இசை தரும் இனியதோர் வீணையை தந்தே என் செயல்களை தந்தே, தந்தாய் தந்தே தந்தே இன்னிசை ராகங்கள் மீட்டிடுவாய், சுவையின்றும் குறையாமல் ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய். காணிக்கை தந்தே தேவா, கனிவாய் பலியாயேப்பா, கரங்களில் பலி பொருள் வழியாய் என்னையே அர்ப்பணம் செய்தே, தனிவா பலியா ஏற்பா ஏற்பா. பாடல் எண் 46. பாடல் எண் 46. Thank you.
உன்னோடு பலியாக நானும் சகோதரர்களை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வளி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புகழ்ச்சி பலியுமா கோப்பு கொடுத்து உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். வானதூதர்களின் பணியால் மாண்புக்கு உரிய உமது திருமுன் கொண்டு வரப்பட்ட காணிக்கை உமாக்கு ஏற்புடையதாகவும் எங்கள் மீட்புக்கு பயனுள்ளதாகவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாளும் எவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வழியாக உமது பகல்
குறைவென்று பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உம் படைப்புகளாகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழெல்லாம் உமது மாண்பையும் ஆட்சியையும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றது. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதா? நீரளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்திற்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானதூதரின் பெருந்துழல் உமது மாண்பை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிட
வேண்டுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இதன் நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகனேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலையை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும்
ஆண்டவரே கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் அது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவா. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் என்னை காத்து பாடல் எண் 58. பாடல் எண் 58. உறவே உருவாக்கும் மதியே, ஒளியேற்றும் என் வாழ்வையே, உயிரூட்டும் உணர்வே, வழிகாட்டும் வெளியே, உருமாற்றும் உனதாகவே. உயிரான உறவே உருவாக்கும் மதியே, ஒளியேற்றும் என் வாழ்வையே, உன்னை
கோர்ப்பது என் மகிழ்வானது, உன் கரம் கோர்ப்பது என் வலுவானது. சுவாசத்தாய் உண்மை ஒலிப்பே, உயிரின் மூலமாய் அன்பை பகிர்வே, எல்லாமே உன்னாலே மகிழ்வானது, உளமெங்கும் நிறைவானது. உறவே ஒரு வாக்கும் மதியே, ஒளியே துங்கியம் வாழ்வையே, உயிரோட்டும் உணர்வே வழிகாட்டுமே, ஒரு மாற்றும் உனதாகவே. போனது உன் மொழியானது என் வழியானது, இதில் பாடுது உன் உருவானது எனக்கு உருவானது. வானின் மொழியாய் அருளில் ஒளிர்வே, வழியில் ஆற்றல் சேர்ப்பே, இதயம் தேடும் அமைதி காப்பே, எல்லாமே உன்னாலே நிறைவானது, வாழ்வெல்லாம் மகிழ்வானது. உறவே உருவாக்கும் மதியே, ஒளியேற்றும் என் வாழ்வையே, உயிரோட்டும் உணர்வே வழிகாட்டும் விழியே, ஒரு மாற்றும் உனதாகவே. உயிரான உறவே உருவாக்கும் மதியே, ஒளியேற்றும் என் வாழ்வையே, இறைசுவில் பிரியமானவர்களே, நமது வேதநகர் பங்கு சமூகம் இன்று பெரு மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது. காரணம், நம் பங்கின் பாச பாதுகாவலர் தூய மிக்கேல் முதன்மை அதிதூதரின் விழாவினை கொடியேற்றத்தோடு துவங்கியிருக்கின்றோம். இந்த முதல் நாள் கொடியேற்ற திருவிழாவிற்கு அழைத்த வேளையில் இன்முகத்தோடு வந்து இந்த திருப்பலிக்கு தலைமை தாங்கி இறைவனிடம் இறைவேண்டல் புரிந்து நம் அனைவருக்காகவும் ஜெபித்தவர்கள் நமது
கோட்டாறு மறைமாவட்ட பேராலய பங்கு தந்தை அருள்பணி பஸ்காலிஸ் அவர்கள். தந்தை அவர்களை பற்றி அதிக அறிமுகம் தேவையில்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நமது பங்கு தனிப்பங்காக உயர்வதற்கு முழு முதல் காரணமாக இருந்தவர்கள் அருள்பணியாளர் பஸ்காலிஸ் அவர்கள். நமது பங்கு தந்தை இல்லத்தில் உள்ள அந்த கல்வெட்டில் தந்தையினுடைய பெயர்தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நாம் மரவன் குடியிருப்பு பங்கின் கிளையாக இருந்த வேளையில் தந்தை அவர்களினுடைய அயரா முயற்சியால் தனிப்பங்காக நாம் உயர்த்த பெற்று இன்று அருள் வாழ்விலும் சமூக வாழ்விலும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்மை இந்த அளவுக்கு உயர்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் தந்தை பஸ்காலிஸ் அவர்கள். ஒரு பங்கு தனிப்பங்காக உயர வேண்டுமென்றால் அதற்கு பல உழைப்புகள் தேவைப்படும். அந்த உழைப்பை நமக்காக நல்கியவர்கள். இன்று நாம் இந்த உயர்வான நிலையில் இருப்பதற்கு தந்தை அவர்களின் அன்றைய உழைப்புதான் பெரிதும் காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒன்றாகும். எனவே தந்தை அவர்களை இந்த முதல் நாள் கொடியேற்று திருப்பலியில் அழைப்பது சால சிறந்தது, மிக மிக பொருத்தமானது என எண்ணி தந்தை அவர்களை அணுகிய வேளையில் நமது அழைப்பை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய நாளில் வந்து மிக அருமையான உருக்கமான திருப்பலியை ஒப்பு கொடுத்து நம் அனைவருக்காகவும் இறைவனிடம் வேண்டியிருக்கிறார்கள். எனவே அருமை நமது முன்னாள் பங்கு தந்தை, இந்நாள் கோட்டாறு பங்கு தந்தை அருள்பணி பஸ்காலிஸ் அவர்களுக்கு நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் மிக மிக அருமையான ஒரு மறையுரையை நமக்கு வழங்கியவர்கள் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள்பணி சார்லஸ் அவர்கள். இன்றைய நாளில் நமது வட்டார முதல்வர் மறைவுரைக்கு வர இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத காரணத்தால் வர இயலாத சூழ்நிலையை தெரிவித்த பொழுது நான் தந்தை சார்லஸ் அவர்களை அணுகிய வேளையில் அவர்கள் இன்முகத்தோடு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். தந்தை அவர்களுடைய மறையுரை மிக நேர்த்தியாக இருந்தது. விவிலிய மேற்கோள்கள், சமூக யதார்த்த நிகழ்வுகள் இவை அனைத்தையும் உள்ளடக்கி கிறிஸ்து நம்மில் உருவாவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெள்ள தெளிவாக நம் இதயங்களில் இறை வார்த்தையை விதைத்திருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளில் அருமையான அருளுரை ஆற்றி இறை சிந்தனையை நமக்கு வழங்கிய நம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மண்ணின் மைந்தர் அருள்பணி சார்லஸ் அவர்களுக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைய முதல் நாள் திருப்பலியில் இணைந்து ஜெபிப்பதற்கு நமது வட்டார குருட்களை அழைத்திருந்தேன். இன்று காலையிலிருந்து எல்லா வட்டார அருள் தந்தையர்களையும் நான் அலைபேசியில் அழைத்த வேளையில் நமது வட்டாரத்தில் இன்றைய நாளில் இன்னும் இரண்டு பங்குகளில் கொடியேற்றம் இன்னைக்கு இருக்கிறது. எனவே வர முடியாத சூழ்நிலை இருந்த வேளையில் நமது தாய் பங்கான மரவன் குடியிருப்பு பங்கின் பங்கு தந்தை அன்பு அண்ணன் அருள்பணி ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து நமக்காக
இணைந்து வட்டார தோழமையை நமக்கு காண்பித்திருக்கிறார்கள். எனவே அருமை அண்ணன் அருள்பணி ஜோசப் ஸ்டாலின் அவர்களுக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்தவர்கள் தூய ஆரோக்கிய அன்னை ஆலய பங்கான ஆரல்வாய் மொழியின் பங்கின் பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய அருள்பணி ஜேசுதாஸ் அவர்கள். தந்தை அவர்களை அழைத்த வேளையில் வருகிறேன் என்று சொன்னதோடு நமத்தியில் வந்து நமக்காக இறைவனிடம் இறைவேண்டல் புரிந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களின் வருகை நமது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கி இருக்கிறது. எனவே அருள்பணி ஜேசுதாஸ் அவர்களுக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கிக் கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இந்த திருப்பலியை நமக்கு சிறப்பித்தவர்கள் அன்பிய ஒருங்கிணையத்தார். இந்த திருப்பலிக்கான தயாரிப்புகளையும் ஏற்பாடுகளையும் மிக மிக நேர்த்தியாகவும் கச்சிதமாகவும் பிசிறின்றியும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பல மாதங்களாகவே இதற்காக அவர்கள் பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடியேற்று நன்னாளில் இந்த திருப்பலியில் அனைத்து அம்சங்களையும் ஈடுபாட்டோடு அவர்கள் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த திருப்பலியை அர்த்தமுள்ள விதத்திலும் பொருளுள்ள விதத்திலும் சிறப்பித்து தந்து நமக்கு உதவிய நமது பங்கின் அன்பிய ஒருங்கிணைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் யாவருக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் திருக்கொடியை காணிக்கையாக கொடுத்து குடும்பத்தாருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் பாராட்டுகள். அன்பிற்கினியவர்களே, சரியாக 9:15 மணிக்கு அன்பிய ஒருங்கிணையத்தார் நடத்தக்கூடிய அன்பிய ஒருங்கிணைய ஆண்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சியானது நடைபெறும். எனவே எல்லா இறைமக்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்குமாறு அன்போடு உங்களை வேண்டுகிறேன். நாளைய நிகழ்வுகள் நாளை காலை வழக்கம்போல திருப்பலி நடைபெறும். நாளை மாலை 6 மணிக்கு திருஜப மாலையும் புகழ் மாலை, தொடர்ந்து 2ஆம் நாள் திருவிழா திருப்பலியானது நடைபெறும். நாளைய திருப்பலியை சிறப்பிக்கக்கூடியவர்கள் கிராம முன்னேற்ற சங்கத்தினர். அவர்களுக்கான வாசிப்பு பயிற்சியானது நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும். எனவே வாசிக்கக்கூடியவர்கள் தவறாமல் இந்த வாசிப்பு பயிற்சியில் பங்கேற்கவும் உங்களை அன்போடு வேண்டுகிறேன். மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இந்த முதல் நாள் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் இந்த உணவின் ஆற்றலால் வலிமை பெற்ற நாங்கள் உம்வான தூதர்களின் உண்மையான பாதுகாப்பால் மீட்பின் பாதையில் துணிவுடன் முன்னேறே செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
நீதே. பாடல் எண் 89. பாடல் எண் 89. மனசானவரே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். பாதுகாவலாயிருக்கிற இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடையனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனிதவரையே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நிலையான புகழுக்குரிய தூய
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.